நம்மில் பலருக்கு கையில் கயிறு கட்டும் பழக்கம் இருக்கும். அழகுக்காகவும் ஃபேஷனுக்காகவும் கையில் கயிறு கட்டுவது வேறு, ஆன்மீக ரீதியாக கையில் கயிறு கட்டுவது வேறு. ஆன்மீக ரீதியாக கையில் கயிறு கட்டுவதை பற்றி எந்த கோவில் குருக்களும் மந்திர வித்தகரும் கூட கூறுவது கிடையாது. ஆனால் இது பற்றி வேதங்களிலும் புராண கதைகளிலும் ஏராளமான குறிப்புகள் உள்ளது. அவற்றை பற்றித்தான் இன்றைக்கான பகுதியில் பார்க்கப் போகிறோம். மனிதனின் வாழ்நாளில் இரண்டு கயிறுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. திருமணத்தின் போது பெண்களின் கழுத்தில் கட்டப்படும் மாங்கல்யம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதேபோல ஆண்களுக்கு சில மத சடங்குகளின்படி பூணல் அணிகின்றனர். ஃபேஷனுக்காகவும் அழகுக்காகவும் கையில் கயிறு கட்டுபவர்கள் எந்த கயிறையும் கட்டிக்கொள்ளலாம். அதனால் எந்த பலன்களும் ஏற்படாது. பலன்களுக்காகவும் காரியம் கைகூட வேண்டும் என நினைத்து கயிறு கட்டுபவர்களுக்கு சில விதிமுறைகள் உள்ளது. ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கயிறு கட்டும்போது நேர்மறை சக்தியை வழங்குகிறது. பிரபஞ்ச சக்தியானது பெண்களின் தலையில் ஈர்க்கப்பட்டு கால் பாதங்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அதேபோல ஆண்களுக்கு பாதங்கள் வழியாக ஈர்க்கப்பட்டு தலையின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இது இரண்டு பேருக்கும் மாறுபட்ட நிலையில் செயல்படுகிறது. இவர்கள் இணையும் போது இவை ஒரே திசையில் செயல்படும். இந்த காரணத்தாலேயே ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கயிறுகளை கட்டிக்கொள்ளலாம். தற்போது எல்லா கோவில்களிலுமே வியாபார நோக்கத்திற்காக கோவில் முன்பு கயிறு விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் கயிறு எப்பொழுதுமே காவல் தெய்வத்தின் கோவிலில் மட்டுமே கட்ட வேண்டும். காவல் தெய்வம் என்றால் கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஆடு மற்றும் கோழிகளை பலியிடப்படும் கடவுள்தான் காவல் தெய்வம். சிலர் கையில் கட்டும் கயிறை கழுத்தில் அணிகின்றனர். இது தவறான பழக்கம். அதேபோல கையில் நிறைய கயிறுகளை கட்டும் பழக்கமும் உள்ளது. கையில் எப்பொழுதும் ஒரே நோன்பு வைத்து ஒரே வேண்டுதலோடு ஒரே கயிறை மட்டுமே கட்ட வேண்டும். மற்ற கோவில்களில் கயிறு கட்ட வேண்டும் என்றால் கலசத்தில் சாட்டப்பட்ட சுதர்சன ஹோமம் செய்த கயிறை கட்டவும். அதை கட்டும்போது கயிற்றில் 5 முடித்துகள் போடுவது மேலும் சிறப்பாகும். விசேஷ நாட்களிலும் கோவில் திருவிழா காலங்களிலும் மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு வைத்து கட்டுவார்கள். இதை ரட்சை என்று அழைப்பார்கள். இதை கோவில் திருவிழா காலங்களில் நேர்த்தி கடன் செய்பவர்கள் கட்டுவார்கள். இதனுடைய பயன் கோவில் திருவிழா வரை மட்டுமே இருக்கும். கோவில் திருவிழாவின் கடைசி நாட்கள் அல்லது மாவிளக்கு நாட்களில் இந்த கயிறை கலைச்சி விடுவார்கள். திருமணத்தின் போது கையிலும் நெற்றியிலும் கயிறு கட்டுவார்கள். அவை திருமணம் முடியும் வரை மட்டுமே நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். அதன் பிறகு பலன் அளிக்காது. திருமணம் முடிந்த உடனே கலைச்சி விடுவது நல்லது. காசியிலிருந்து கொண்டு வரும் கயிறை எப்போது வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். அதன் முழு பயனையும் அளிக்கும். எப்போது கயிறு கட்டும் போதும் சுதர்சன ஹோமத்தில் வைக்கப்பட்டு மந்திர பூஜை செய்து உருவகப்படுத்தப்பட்ட கயிறை கட்டுவது சிறப்பு. அந்த பூஜையில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களது பிரார்த்தனை வைப்பதும் நல்லது. எந்த கயிறும் ஒரு மாதம் மட்டுமே அதன் பயனை கொடுக்கும். ஒரு கயிறை கட்டும்போது ஏற்கனவே கையில் கயிறு கட்டப்பட்டிருந்தால் அந்த கயிறை கலட்டி 24 மணி நேரம் கழித்து தலைமூழ்கிய பிறகு இந்த கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும். கயிறு கட்டும்போது பெரியவர்கள் கட்டிவிடுவது நல்லது. கட்டும்போது 5 முடித்துக்கள் போடுவது மேலும் சிறப்பு. ஏற்கனவே கையில் கட்டியிருந்த கயிறை கலட்டும் போது அதை கத்தியால் அறுத்தோ கடித்தோ கலட்டக்கூடாது. அதன் முடித்தை அவிழ்த்தே கலட்ட வேண்டும். அந்த கயிறை சாணியில் புதைத்து மண்ணில் புதைத்து விட வேண்டும். இந்த கயிறை கால்படும் இடத்திலும் 3 முக்கு இடங்களிலும் போடக்கூடாது. இதனால் துர்சக்திகளை ஈர்க்கும். கருப்பு கயிறை கட்டுவது திருஷ்டியை போக்கும் என நம்பப்படுகிறது. கருப்பு கயிறு மட்டுமல்ல, சுதர்சன ஹோமம் அல்லது காவல் தெய்வத்தின் கோவிலில் கட்டப்படும் அனைத்து கயிறுகளுமே திருஷ்டியை போக்கும். ஏராளமான நன்மைகளும் வழங்கும். உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற கை கொடுக்கும் என்பதையும் மறக்க வேண்டாம்.